Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, unga SENTHILNATHAN. Innaki nama Tamil Nadu la irukkakoodiya government medical colleges la 85% seats kaana counselling eppadi nadakkum, enga nadakkum, enna enna documents la nama ready ah vechikanum, idha pathina details dhaan paaka porom. Adukku munadi all India quota fill pandrathukana athana details um already nama oru video la potrukom. Eppadi apply pannum, eppadi counselling la participate pannum, enna enna documents la neenga ready ah vechikanum appingra details. Adukana link na card la kuduthirukken, andha card click பண்ணி பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாக்கான டீடைல்ஸ் ஃபுல்லாவே நீங்க அந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த வீடியோல நம்ம இப்ப தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா மெடிக்கல் கவுன்சிலிங் பத்தி பார்க்கலாம். சோ 85% ஆஃப் சீட்ஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்னால தான் நமக்கு வந்து ஃபில் பண்ண போறாங்க கவுன்சிலிங் வச்சு. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் என்ஆர்ஐ சீட்ஸ் இன் பிரைவேட் காலேஜஸும் இந்த ஸ்டேட் கவுன்சிலிங்கில் தான் நமக்கு வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. கவுன்சிலிங் ஆஃப்லைனில் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஆஃப்லைனில் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணாலுமே கூட நமக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு பர்டிகுலர் அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு கொரியர் அனுப்பணும். அந்த டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து திருப்பியும் கொரியர் பண்ணணும். ஸோ ஆஃப்லைனில் தான் லாஸ்ட் இயர் நடந்துச்சு. இருந்தாலும் இந்த வருஷம் COVID-19 சிச்சுவேஷனால் ஆன்லைனில் நடக்குதா ஆஃப்லைனில் நடக்குதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்குது. பட் தனி மனித இடைவெளியோட ஆஃப்லைனில் அதாவது டைரக்டாக நீங்கள் போய் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த வருஷமும் ஜாஸ்தியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது இந்த கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா செலெக்ஷன் கமிட்டி டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் டிஎம்இ அப்படிம்பாங்க சென்னை. இவங்க தான் கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க எந்தெந்த கோர்ஸ்க்கு கவுன்சிலிங் நடத்துகிறாங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்சஸ் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜஸ் இதில் 85% சீட்டை இவங்க தான் கவுன்சிலிங் வச்சு ஃபில் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் காலேஜஸ். ஸோ கவர்மெண்ட் சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் காலேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து கிட்டத்தட்ட ப்ரைவேட் காலேஜஸில் உங்களுக்கு ஃபீஸ் வந்து இந்த மாதிரி இந்த கவுன்சிலிங் நீங்கள் போகும்போது 2 lakhs அங்கே சொன்னாலுமே கூட 2 to 7 lakhs வரைக்கும் மேக்ஸிமம் ஃபீஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பெர் இயர். எதுக்கு? கவர்மெண்ட் சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு. இவங்க வந்து டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட அஃப்ளியேட்டடாக இருப்பாங்க. அண்ட் தென் ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ் இது வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அண்டரில் வருது. ஆனால் இதுக்குமே கவுன்சிலிங் யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா செலெக்ஷன் கமிட்டி டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் சென்னை தான். அண்ட் தென் இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் அது கவர்மெண்ட் காலேஜ் தான். அதேமாதிரி பிஜிஐஎம்எஸ்ஆர் சென்னை இவங்களுக்கும் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறது செலெக்ஷன் கமிட்டி டிஎம்இ சென்னை தான். ஓகே, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன? நீங்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஓசிஐம்பாங்க அவங்களும் அப்ளை பண்ணலாம். பட் தெர் இஸ் நோ ரிசர்வேஷன் ஃபார் தெம். அவங்க எல்லாருமே ஓசி கேட்டகரியில் தான் வருவாங்க, ரிசர்வேஷன் அவங்களுக்கு கிடையாது. ஸோ ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்கு அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கிடையாது. ஆனால் ஓசி கேட்டகரியில் அவங்க அப்ளை பண்ணி என்ட்ராகலாம், ஸ்டேட் கோட்டாவுக்கு அவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு குவாலிஃபை இன் நீட் எக்ஸாமினேஷன். ஸோ நீட் எக்ஸாமில் குவாலிஃபையிங் மார்க் எடுத்துருக்கணும். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் குவாலிஃபையிங் மார்க் வந்து என்டிஏ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் வந்து 119 இருந்துச்சு பிசி கேட்டகரிக்கு, ஓசி கேட்டகரிக்கு வந்து 134 இருந்துச்சு. ஆனால் ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணி அந்த ஹையஸ்ட் ஸ்கோர்லேருந்து ரேங்க் வைஸ் அவங்க நமக்கு வந்து சீட் அலாட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. பட் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் மார்க் என்ன அப்படின்னா 134 ஃபார் ஓசி, 119 ஃபார் பிசின்னு லாஸ்ட் இயர் இருந்துச்சு. இந்த வருஷமும் கேட்டகரி வைஸ் வந்து அவங்க குவாலிஃபையிங் மார்க் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி அதில் நம்ம குவாலிஃபையிங் மார்க் வாங்கியிருந்தால் மட்டும்தான் நம்ம அப்ளையே பண்ண முடியும் கவுன்சிலிங்க்கு. நெக்ஸ்ட்டு நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடாக இருக்கணும், தமிழ்நாடு நேட்டிவ் பீப்புளாக இருக்கணும். இன்கேஸ் கேண்டிடேட் பாஸ்ட் 6th to 12th ஸ்டாண்டர்ட் ஃப்ரம் எனி அதர் ஸ்டேட் பட் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு. அவங்க தமிழ்நாடு நேட்டிவ் தான், ஆனால் 6th to 12th தமிழ்நாட்டில் படிக்கல, தமிழ்நாட்டை தவிர அதர் பிளேசஸில் அதர் ஸ்டேட்லேயோ ஃபாரின்லேயோ படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸோட டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்துக்குங்க. ஸோ பேரண்ட்ஸோட டாக்குமெண்ட்ஸில் வந்து பர்த் சர்டிஃபிகேட், ரேஷன் கார்டு, டிசி, டிசினா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவோம் அது, கிளாஸ் 10 மார்க் ஷீட், கிளாஸ் 12 மார்க் ஷீட், டிகிரி, டிப்ளமோ, இன்ஜினியரிங் என்ன படிச்சிருந்தாலும் சரி அந்த சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணணும். நீங்கள் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு தான், ஆனால் 6th to 12th தமிழ்நாட்டில் படிக்காமல் வேறு எங்கேயாவது படிச்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் வேண்டும், உங்கள் பேரண்ட்ஸோட டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வேணும். என்டிஏ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே வித்தின் எ வீக் ஆர் வித்தின் ஃபியூ டேஸில் தமிழ்நாடு
ஸ்டேட் செலெக்ஷன் கமிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவுன்சிலிங் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங் டேட்டை அனௌன்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் ரெடியாக இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் ஆன்லைனில் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும். ஆன்லைனில் ஃபில் பண்ணின அப்ளிகேஷனை ஒரு பிரிண்ட் எடுத்துடணும், ஒரு காப்பி பிரிண்ட் எடுத்துடணும். நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணின, ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணின அப்ளிகேஷனை ஒரு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து அதை கொரியர் பண்ணணும். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது எந்த வெப்சைட்டில் நடக்கும்? டியூரிங் கவுன்சிலிங் டைம். நான் உங்களுக்கு நம்ம சேனல்லையே அந்த லிங்க் அப்லோட் பண்ணிடுறேன், ஓகேங்களா? tnhealth.nic.in இருக்கும். அந்த மாதிரி வேறு ஏதாவது வெப்சைட் அப்போதைக்கு அவங்க சொன்னாங்கன்னா அந்த வெப்சைட் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டு நம்ம அந்த சமயத்தில் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிவிடுவோம், சரிங்களா? ஓகே, இப்போது கொரியர் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் என்ன? இப்போது நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டிங்க, அதை ஒரு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்க, அதை கொரியர் பண்ணணும் வித் ரெக்கயர்டு டாக்குமெண்ட்ஸ். சில ஜெராக்ஸ் காப்பீஸ், அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ்லாம் வச்சு நீங்கள் கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத டீட்டெயில்டாக போட்டுடலாம். எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கொரியர் பண்ணணும்னா, த செக்ரட்டரி, செலெக்ஷன் கமிட்டி, 162 பெரியார் இவிஆர் ஹை ரோட், கீழ்பாக், சென்னை 10. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கொரியர் பண்ணிடணும். உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட தெரியல, நீங்கள் பயங்கர கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்தில் இருக்க இ சேவா கேந்திரா, அதை போய் நீங்கள் அணுகுனீங்கன்னா, இ சேவை மையம்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே போனீங்க அப்படின்னா 10 AM to 5 PM நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா தேவையான டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி பிரிண்ட் அவுட்டும் எடுத்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீஃபண்டபிள் 500 rupees வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக பே பண்ணிடணும். எல்லா கேட்டகரியில் இருக்கவங்களுக்குமே காமன் இது தமிழ்நாட்டில். எக்ஸ் சர்வீஸ் மென், ஸ்போர்ட்ஸ் எமினன்ட் பர்சன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ், இவங்களுக்கு வந்து 100 rupees தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பே பண்ணுறது வந்து ஆன்லைனில் பே பண்ணலாம், யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எதை வச்சு வேணால் நீங்கள் இந்த ஃபீஸை, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை பே பண்ணலாம். இல்லைனா டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்கணும். டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்கிறதுக்கான அந்த அட்ரஸ் என்ன அப்படின்னா, த செக்ரட்டரி, செலெக்ஷன் கமிட்டி, கீழ்பாக், சென்னை 10, பேயபிள் அட் சென்னை அப்படிங்கிற மாதிரி டிடி நீங்கள் எடுத்து கொரியர் வைக்கிறீங்களே அதிலே வச்சு அனுப்ப வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் இருக்காங்களே, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே ப்ரிப்பேர் ரேங்க் லிஸ்ட். ஏன்னா உங்களுக்கு இதோட முடிஞ்சு போச்சு, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டீங்க, ஃபீ பே பண்ணிட்டீங்க, ஆன்லைனில் ஃபீ பண்ணிட்டா ஓகே, ஆஃப்லைனில் நீங்கள் டிடி எடுத்து அனுப்புனீங்கன்னா அனுப்பிடுறீங்க, இதோட நம்ம வேலை முடிஞ்சுங்க. நம்ம அனுப்புனதுக்கப்புறம் நீட் ஸ்கோரை பேஸ் பண்ணி அவங்க ரேங்க் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. செலெக்ஷன் கமிட்டி ரேங்க் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அதை அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க. அந்த வெப்சைட் டீட்டெயிலாக நம்ம அந்த சமயத்தில், கவுன்சிலிங் சமயத்தில் அப்ளிகேஷன் போடும்போது நம்ம டீட்டெயில்டாக வீடியோ போட்டு அந்த லிங்க்கை நம்ம ஷேர் பண்ணிவிடுவோம், ஓகேங்களா? கவுன்சிலிங் அடுத்து. இப்போது ரேங்க் லிஸ்ட் அப்லோட் பண்ணியாச்சு பை செலெக்ஷன் கமிட்டி, தென் கவுன்சிலிங் நடக்கும். கவுன்சிலிங்க்கு அவங்க உங்களுக்கு கால் லெட்டரை அதே அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க. நம்ம அந்த கால் லெட்டரை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு அவங்க சொல்கிற இடத்துக்கு ஆஃப்லைனில் நடக்கக்கூடிய கவுன்சிலிங்க்கு ரிப்போர்ட் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ் ரெக்கயர்டு டியூரிங் கவுன்சிலிங். எனக்கு MBBS கவுன்சிலிங் அப்போ நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீட் 2020 ரிசல்ட் அண்ட் ஸ்கோர் கார்டு அது வேணும், நீட் 2020 அட்மிட் கார்டு வேணும், நெக்ஸ்ட்டு கிளாஸ் 10 மார்க் ஷீட், கிளாஸ் 12 மார்க் ஷீட் வேணும், போனஃபைட் சர்டிஃபிகேட், அதாவது 6th to 12th எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல்லேருந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் வேணும். சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, நான் காலேஜ் படிக்கிறேன், காலேஜ் படிச்சுட்டு நீட் எழுதியிருக்கேன், நான் வந்து செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா, நீங்கள் படிக்கிற காலேஜ்லேருந்து, ஃப்ரம் லாஸ்ட் ஸ்டடிடு இன்ஸ்டிடியூஷன், அங்கேருந்து கூட நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, இப்போ டிகிரியோ இல்லை வேறு இன்ஜினியரிங் கோர்ஸோ படிக்கிறீங்க, இல்லை டிப்ளமோ கோர்ஸ் வேறு ஏதோ படிச்சுட்ருக்கீங்க, ஆனால் நீட்டில் குவாலிஃபை ஆகிட்டீங்க, அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அங்கேருந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு கவுன்சிலிங்க்கு போகணும். நெக்ஸ்ட்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லாருக்குமே நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை. நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடாக நீங்கள் இருக்கீங்க, ஆனால் 6th to 12th வந்து இன்ஸ்டிடியூட் அவுட் சைட் தமிழ்நாடு, தமிழ்நாட்டுக்கு வெளியில் நீங்கள் 6th to 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு மட்டும்தான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும். நான் தமிழ்நாட்டுக்காரன், தமிழ்நாட்டில் தான் 6th to 12th படித்தேன் அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்க மாட்டாங்க. நான் தமிழ்நாடு தான், தமிழ்நாடு தான், ஆனால் 6th to 12th வேறு ஏதோ சில காரணங்களால் நான் தமிழ்நாட்டில் 6th to 12th படிக்காமல் வேறு இடத்துல படித்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிடணும். எங்கன்னா தாசில்தார் ஆஃபீஸில் தான் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கணும். ஆதார் கார்டு வேணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள். அது என்ன இஃப் அப்ளிகபிள் அப்படின்னா, நீங்கள் வந்து ரிசர்வேஷன் கேட்டகரியில் உங்களுக்கு சீட் அலாட் பண்ணுறாங்க, MBBS சீட் கிடைக்குதுன்னா பிசி, பிசிஎம், அதுக்கப்புறம் MBC, SC, ST, SCA எல்லாம் இருக்காங்க இல்லையா,
அந்த மாதிரி கம்யூனல் ரேங்க், அதாவது நமக்கு ரிசர்வேஷனில் சீட் கிடைக்குது அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும். ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் இதெல்லாம் கொண்டு போகணும், எல்லாமே ஒரிஜினல் தாங்க. நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிசி, எஸ்எஸ்எல்சி, டென்த், எஸ்எஸ்எல்சியும் டென்த்தும் ஒன்று தான், 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் வேணும், ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஆர் நோ கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வேணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும், உங்கள் பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும், இன்கம் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள், தேவைப்பட்டால் இன்கம் சர்டிஃபிகேட்டும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கோம் உங்கள் பேரண்ட்ஸோடது. ஸோ தீஸ் ஆல் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு கவுன்சிலிங் அப்போ தேவைப்படுறது. தமிழ்நாட்டில் நீட் கவுன்சிலிங் யார் நடத்த போகிறா, எப்படி நடத்துவாங்க, நம்ம எப்படி அதுக்கு அப்ளை பண்ணணும், கவுன்சிலிங்க்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் நம்மளது நம்ம பேரண்ட்ஸ்க்கெலாம் என்னென்ன வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என்டிஏ எப்போ அஃபிஷியல் கீ ரிலீஸ் பண்ண போகிறாங்க, எப்போ வந்து அவங்க அஃபிஷியல் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, எப்போ வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நம்ம அப்ளை பண்ணணும், என்ன வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும், ஸ்டேட் கோட்டாவுக்கு நம்ம வந்து எப்போ அப்ளை பண்ணணும், என்ன வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும், அது எல்லா டீட்டெயில்ஸுமே அப் டு டேட் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் ஸ்டே கனெக்டட் வித் அவர் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்ப்ளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.